என்ன ப்ரோ மூவி? படம் ரத்தம் தெருகி தெருகி எடுத்துக்கிறாங்க, பயங்கரமா இருந்துச்சு மூவி. ஹீரோ சந்தீப் கிஷன் அவர் எப்படி பண்ணிருக்காரு? அவர் சூப்பரா நடிச்சிருக்கார், ராவா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி இந்த படத்துல எப்படி ப்ரோ? என்ட்ரிலாம் மாஸ் ஆனது, சென்டிமெண்ட் மாதிரி காட்டுறாங்க கடைசியில். ஓவராலா இந்த மூவி எப்படி ப்ரோ? சூப்பரா இருந்துச்சு, பார்க்கலாம். பிஜிஎம் பிஜிஎம்லாம் பிரிச்சுட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். சரி ஓகே ப்ரோ, இந்த மூவி கொடுத்த காசு உங்களுக்கு ஒர்த்தா இருந்துச்சு? ஒர்த்து தான் ப்ரோ. ஏதாவது மூவியில் நெகட்டிவ் இருக்கா? எல்லாருமே பார்த்தோம்னா ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லி. நெகட்டிவ்லாம் இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. கொஞ்சம் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் இருக்கு, பட் பரவாயில்ல. அவர் ஆக்டிங் எஸ் ப்ரோ, கண்டிப்பா கேரக்டர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு போர் அடிக்காம போகுது? ஸ்லோ தான் ப்ரோ, பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணால் மட்டும்தான் படம் பிடிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னா லாஸ்ட் முடியும் போது ஏன் சொன்னிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் வந்து இன்கம்ப்ளீட்டா இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு என்னடா இருக்கும். இதில் விஜய் சேதுபதி அப்புறம் கௌதம் வாசுதேவ் மேனன் ப்ரோ, கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு ஒரு புது கேரக்டராக தான் இருக்கு, ஆனால் விஜய் சேதுபதிக்கு அதான் அவர்கிட்ட சொன்ன போல தான். அவர் படத்தை தவிர மற்ற எல்லா படத்துலேயும் அவருக்கு நல்ல கேரக்டர் இருக்குது, அவ்வளோதான். இந்த படத்துலேயே ஒரு இந்த படத்தில் தரமாக இருக்குது, ராவன் ரஸ்டிக்காக இருக்குது. இதே மாதிரி அவர் படங்களையும் கேரக்டர் சூஸ் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ப்ரோ. என்னென்ன படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ? எதுவும் புதுசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே பார்த்தது தான் இருக்குனே. கைதி, கேஜிஎஃப் டூ, இதுமாரி வர கதை. ட்ரெய்லர் பார்க்கும்போதே விக்ரம் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அந்த அளவுக்கு மூவி இருந்ததா? ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ அந்த படம் நடிச்ச மாதிரி இல்லை, இஸ்பெக்டர் இதரனில் வந்து ஹரிஷ் கல்யாணம் எப்படி இருப்பார் அது மாதிரி தாங்கிற பார்க்கறதுக்கு. அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி தெரியல எங்களுக்கு, ஒன்றுமே கனெக்டே ஆகலை. கதை ஸ்டோரி நல்லா போகுது, பிஜிஎம்லாம் நல்லா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஆனால் அவருக்கு ஏற்ற படம் தான் எனக்கு தெரியல. விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி தான் கரெக்டாக நடிச்சிருக்காரு. அவர் தான் மாஸ்டர்ல எப்படி பார்த்தோமோ அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு பயங்கரமான வில்லனா லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, அவர் வர சீன்ஸ் எல்லாமே அவர் நல்லா மாஸாக காமிச்சிருக்காரு. ஆமாம் ப்ரோ, அவரை வந்து ஒரு ரவுடியாகவே பார்க்க முடியல, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்க முடியல. முதல்ல வர அமுல் பாய் மாதிரி இருக்கார் பார்க்கறதுக்கு, அவர் அந்த சீனு அவர் வேற யாரும் அடிச்சிருக்கலாம், விஜய் சேதுபதி ஹீரோவாக போட்டுக்கலாம் தெரிஞ்சு. அவ்வளோ கொடுத்த காசு கொடுத்தா ஓகே ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம், மியூசிக் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி நடந்துச்சு பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். என்னென்ன பிடிச்சது படத்தில்? படம் ஒன்றும் பெருசாலாம் சொல்கிறதா இல்லை ப்ரோ, ஒரு இன்ட்ரெஸ்டாக போச்சு. அதெல்லாம் ஹீரோ அவர் எப்படி பண்ணியிருக்காரு? ஹீரோ பரவாயில்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். ஏதோ வந்து ஒரு வித்தியாசமாக எடுத்தாங்க, பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம். விஜய் சேதுபதியோட கேரக்டர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி? ஓகே தான், விஜய் சேதுபதி கோசம் பார்க்கலாம், அதுக்கோசம் தான் வந்தேன். விஜய் சேதுபதி கோசம் வந்தேன், வர வேணும்னு கேட்டேன். மூவி ஆனால் கொடுத்த காசு கொடுத்தா இருக்கும் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். விஷயஸ்லாம் வார வாரத்துக்கு ஒரு டைம் பார்க்கலாம், அதான் பார்க்கலாம். மூவி நல்லா இருக்கு பிரதர், பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நல்லா இருக்கு, கௌதம் மேனன் நல்லா நடிச்சிருக்காரு. சந்தீப் கிஷன் அவர் எப்படி அவர் ஓகே, விஜய் சேதுபதி கௌதம் மேனன் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே விஜய் சேதுபதி கேரக்டர் நல்லா பயங்கரமாக இருக்குன்றாங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்லை, கௌதம் மேனன் கேரக்டர் தான் பயங்கரமாக இருக்கும். கௌதம், ஆமாம். ஓகே ப்ரோ, இந்த மூவி கொடுத்த காசு உங்களுக்கு ஒர்த்தாக இருந்ததா? ஒர்த்தாக இருக்கு, பிஜிஎம் நல்லா போட்டு. மூவியில் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் சீன்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு, மற்றபடி ஓகே. ஓகே, ஓவராலாக இந்த மூவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாம். இப்போ இது கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட கேரக்டர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, நல்லா இருக்கு. ஹீரோயினை கட் பண்ணியிருந்துடலாம் படத்துலேருந்து, ஆனால் கதை வராது ஹீரோயின் கட் பண்ணலாம். டேரக்டர் புது டேரக்டர் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் லோனா. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக இருந்தது, மற்றபடி வந்து படம் அந்த ராவா அது நல்லா இருந்துச்சு. சந்தீப் கிஷான் சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் அவரோட இதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவரும் அவரோட ரோலை சூப்பராக தான் பண்ணிட்டு. இந்த மூவி கொடுத்த காசு உங்களுக்கு ஒர்த்தாங்க? ஒர்த்து தான் ப்ரோ. என்ன ப்ரோ மூவியில் ஏதாவது பாசிட்டிவாக இருந்தால் ப்ரோ? அதான் ப்ரோ, அவங்க அந்த ரஞ்சித் ஜெயக்கோடியோட அந்த லவ் டச்சு ப்ளஸ் வந்து அந்த க்ரைம் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட இது டச்சு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓவராலாக இந்த மூவி பேசுவாங்க
மூவிக்கு வந்து ஒரு 3.5 கொடுக்கலாம் ப்ரோ. 5 சந்தீப் கிஷன் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனால் டேரக்டர் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸ்பைட் ராஜா, புரியாத புதிர், அந்த மாதிரி லவ் ஃபிலிமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னோம், ஆனால் ஃபுல்லாக ஆக்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் லவ்வில் வந்து அந்தளவுக்கு இன்டென்ஸ் இல்லை. அதுதான் ஒரு மூவியில் ஏதோ ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு. ஆமாம், கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, கொஞ்சம் லவ் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, விஜய் சேதுபதி வந்து இப்போது விஜய் சேதுபதி அநியாயம் பண்ணுறாரு, கொஞ்சம் நல்லா பண்ணலாம், நல்ல கதையாக அவர் வந்து பேசினாலே எல்லாம் கத்துறாங்க, ஐயோ பேசுகிறாரு அப்படின்னு. கொஞ்சம் நல்லா பண்ணலாம், அவர் எதிர்பார்க்குறேன் அவர்கிட்ட இன்னும் நல்லா. கொஞ்சம் போரிங்காக இருக்கு. ஆமாம் ஆமாம், பாசிட்டிவாக இருக்கிறது மியூசிக் நல்லா இருக்கு, சந்தீப் கிஷன் நல்லா பண்ணியிருக்காரு, கௌதம் வாசுதேவ் மேனன் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அதான் நான் லவ் ஃபிலிம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா இல்லை, ஆக்ஷனாக இருக்கு, கேஜிஎஃப் விக்ரம் அதெல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. மூவி பற்றி ஒன் வேர்ட்ல சொல்லுங்க. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆ பார்க்கலாம்.